வெல்கம் டு எட்டு நாள் எபிசோட் ஆஃப் வை இட் இஸ் ஸ்பெஷல். இன்னைக்கு எபிசோட்ல சினிமால இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் கலக்கிட்டு இருக்கிற 90's கிட்ஸ் ஏன் ஸ்பெஷல் பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். நைன்டிஸ் கிட்ஸ் இப்பெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசாக இருக்கும், ஆனாலும் நம்ம 90's கிட்ஸ் செல்லமாதான் கூப்பிடுவோம். ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் அப்படி. ஃபர்ஸ்ட் 90's கிட்ஸ்னா 1990 to 1999 போனாலும் தான் சொல்லுவாங்க. ஆனா ட்ரூத் என்னன்னா 90'sல ஸ்கூல் படிச்சவங்க 90'sல காலேஜ் படிச்சவங்க எல்லாருமே 90's கிட்ஸ் கூட வருவாங்க. இந்த பீரியட்ல ஒரு ஒருத்தருக்கும் அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்த டாய்ஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கீபேட் ப்ரெஸ் பண்ணா பாட்டு பாடுற செல்போன், பிரிக் கேம் மல்டி இன் ஒன், பே பிரேட், பவர் ரேஞ்சர்ஸ் மாஃபர், ஸ்கேல் பிரேஸ்லெட், சக்கலக்க பூம்பும் பென்சில், பம்பரம், பட்டம், 999 வீடியோ கேம் கேசட், இந்த மாதிரி நிறைய விளையாட்டு பொருள்லாம் அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பீரியட் நடந்துட்டு இருக்கும். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அந்த டீச்சர் வந்துட்டு இன்னமும் கிளாஸ் நடத்திருந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடக்கணுமா எல்லாரும் போராட்டம் சேர்ந்து போதும் மிஸ் அப்படின்னு கத்துறது, காலையில் அசம்பிளி பிரேயர் போகும்போது எந்தெந்த ஸ்டாஃப்லாம் வரலையோ அந்தந்த பீரியட்ல என்னென்ன கேம்லாம் விளையாடுறதுன்னு பிளான் போடுறது, அப்புறம் பனிஷ்மெண்ட்ற பேர்ல பாய்ஸ் புக் கிடைக்கும் பாருங்க ஒரு விஷயம், கேர்ள்ஸ் பக்கம் உட்கார வச்சிருவாங்க, அது எஸ்பெஷலி செம்ம டக்கரா இருக்கும். நம்ம பசங்க எல்லாருமே ஹிந்தியில கட்டிருந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தோ பைட்டோ, நிக்கல் குந்தன் சொல்லுவாங்க. பசங்க கிளாஸ் கவனிக்கும் கூட அவ்வளவு ஷார்ப்பா இருக்க மாட்டாங்க, ஆனா எவனா சொல்லாம கொள்ளாம நின்னாலும் உட்காந்தாலும் அடிப்பாங்க பாருங்க ஒரு அடி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கிளாஸ்ல கிளாஸ் லீடர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பண்ற டூலியம் இருக்கு, நம்ம ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பேங்க் நேம்ஸ் வந்துடும், சரி இன்னொரு தடவை பேசினாலும் பக்கத்துல இம்பார்டன்ஸ் சிம்பிள் போட்டுருவாங்க, அதெல்லாம் இப்ப நினைச்சா கூட செம்ம காமெடியா இருக்கு. நிறைய ஸ்கூல்ல வந்து ஃபெஸ்டிவல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வர முத நாள் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அன்னைக்குதான் நம்ம ஸ்கூல் பசங்க எல்லாருமே ரொம்ப கலர்ஃபுல்லா இருப்பாங்க. நம்ம ஏரியால இப்பெல்லாம் கரண்ட் போறது இல்ல, முன்னாடி கரண்ட் போன நேரத்துல செம்ம ஜாலியா இருக்கும், ஏன்னா அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் போற டைம்ல தான் கீழே வருவாங்க, கீழே வந்துட்டு ஐஸ் பாய்ஸ், லாக் அண்ட் கீ இந்த மாதிரி விளையாட்டுலாம் கரண்ட் போகும் விளையாடும் போது செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இப்ப இருக்கிற 90's கிட்ஸ் என்று அழைக்கப்படும் மெச்சூர்ட் மென்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட சைல்ட்ஹுட் ஸ்டோரி எப்பெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்களோ நிஜமான கிட்ஸாவே மாறிடுறாங்க. இதெல்லாம் இப்ப இருக்கிற கிட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி கேட்கற மாதிரி தான் இருக்கும், ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குமான்றது எனக்கு தெரியல, நடந்துச்சுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடுங்க, ஏன்னா 90's ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல்.